விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பட்டியில் ஆடு இருந்தால் பெட்டியில் பணம் இருக்கிறதுக்கு சமம் அந்த அளவுக்கு ஆட்டில் இருக்குங்க ஆயிரம் நுட்பம் சரிங்க நம்ம புதுசாக ஆடுக வாங்குறப்ப சில விஷயங்களை கவனிக்கணும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஏழைகளின் பசுன்னு சொல்லக்கூடிய வெள்ளாடுக வறட்சியான காலத்துலேயும் கிடைக்கக்கூடிய காஞ்ச இலதைகளை மென்று தின்னுட்டு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதுங்க வெள்ளாடு ஈத்துக்கு ரெண்டு குட்டி போடும் சில சமயங்களில் மூணு குட்டியும் போடும் வெள்ளாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இப்படி வெள்ளாட்டின் நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆடு வாங்குறப்ப ஆட்டோட கண் பிரகாசமானதாகவும் மினுமினுப்பான மிருதுவான தோல் ஒல்லியான கழுத்திருக்கணும் அதே போல் அகலமான நெஞ்சம் பெரிய வகுரம் ரெண்டு குட்டிகளுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு மடியும் இடுப்பெலும்பும் சேர்ந்து இல்லாமல் விலகி இருந்தால் கருப்பையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதோட உதடுகள் தடிப்பாக இருந்தால் நல்லா தீவனம் திங்கும் இந்த மாதிரி அம்சங்கள் இருக்கணுங்க கால்நடைகளில் ஆடுகளைத்தான் சொல்லுவாங்க ஏழைகளின் ஏடிஎம் நடமாடும் வங்கி அப்படின்னு அந்த அளவுக்கு கிராம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஆடு வளர்ப்பு நன்றி வணக்கம்